பச்சையப்பன் அறக்கட்டளைக்கு தனி அலுவலரை நியமிக்காததை கண்டித்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பில் இரண்டாவது நாளாக போராட்டம் நடைபெற்றது. சென்னை பச்சையப்ப கல்லூரி வளாகத்தில் பச்சையப்ப அறக்கட்டளையின் சொத்து ஆட்சியரின் அடக்குமுறைகளை எதிர்த்து தனி அலுவலரை நியமிக்க கோரியும் அறக்கட்டளைக்கு தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என கோரி பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இரண்டாவது நாளாக சென்னை அண்ணா நகரில் உள்ள பச்சையப்பன் அறக்கட்டளைக்கு சொந்தமான கந்தசாமி நாயுடு கல்லூரியின் வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய கல்லூரி பேராசிரியர் முனைவர் சாந்தி, பேசும்போது பச்சையப்பன் அறக்கட்டளைக்கு சொந்தமான 6 கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளை நிர்வகிக்க தனி அலுவலர்களை தமிழக அரசு நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். சார், அரசுக்கு நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம் சார், இந்த கல்லூரிகளை நிர்வகிப்பதற்கு உயர்கல்வித்துறையும் அன்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தலையிட்டு இந்த 6 கல்லூரிகளையும் அறக்கட்டளையின் கீழ் இயங்குகின்ற பள்ளிகளை நிர்வகிக்க உடனடியாக ஒரு தனி அலுவலர் நியமிக்கணும் அப்படின்றத நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்வதற்காக இந்த ஆர்ப்பாட்டங்களையும் தொடர் போராட்டங்களையும் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வேண்டுகோளை தான் நாங்கள் அரசுக்கு வைக்கின்றோம். ஏனெனில் கல்விக்கூடங்கள் கல்வி கற்கின்ற சூழல் இல்லை. ஆசிரியர்கள் எங்க பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி நாள்தோறும் மன உளைச்சல் இருக்கிறாங்க. அப்ப அந்த நிலையை மாற்றணும் அப்படின்னு சொன்னா கல்வி நிலையங்களையாவது அரசு வந்து கையில் எடுக்கணும். அதற்கு தனியார் கல்லூரி ஒழுங்காற்று சட்ட விதியின்படி தனி அலுவலரை நியமிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு அறக்கட்டளையை அறகாவலர்கள் நிர்வகிக்கும் வரை இந்த தற்காலிக வசதியாவது செய்து தரணும்.